இதை சரோஜா தேவி பற்றி பலரும் அறியாத உண்மைகள் கன்னடத்து பைங்கிளி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் நாள் பெங்களூரில் பிறந்தவர் இவரது தந்தை பைரப்பா போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் நான்காவது மகளாக இருந்த இவருக்கு சிறு வயதிலே இசை ஆர்வம் பிறந்தது புனித தெரசா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது இசை போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏ ஜிந்தகி கே என்ற இந்தி பாடலை பாடினார் இவர் அந்த நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகத்தின் பிரபல பட அதிபரும் நடிகருமான ஹொன்னப்பா பாகவதர் வந்திருந்தார் சரோஜா தேவியின் குரல் வளம் நன்றாக இருந்ததைக் கண்ட அவர் தனது சினிமா படத்தில் சரோஜா தேவியை பின்னணி பாட வைத்தால் என்ன என்ற எண்ணத்துடன் சரோஜா தேவியின் தாயார் அணுகினார் பாடல் பதிவுக்கான ஒத்திகையின் போது இவரை நடிகையாக்கினால் என்ன என்ற எண்ணம் தோன்றவே உடனே மேக்கப் டச் எடுத்து பார்த்தார் சரோஜா தேவியின் தோற்றம் ஹொன்னப்பா பாகவதருக்கும் படக்குழுவிற்கும் பிடித்துவிடவே சரோஜா தேவியை தனது மகாகவி கவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமின்றி அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்தது தனது அடுத்த படமான பஞ்சரத்தினம் என்ற கன்னட படத்திலும் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் ஹொன்னப்ப பாகவத ஒரு படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு படிக்க போய்விடலாம் என்று நினைத்த சரோஜா தேவிக்கு வரிசையாக படங்கள் அமைந்து விடவே நடிப்பு படிப்பாக மாறி போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மணாலனை மங்கையின் பாக்கியம் என்ற தமிழ் திரைப்படத்திலும் அதைத் தொடர்ந்து தங்கமலை ரகசியம் படத்திலும் நடித்தார் அதன் பிறகு எம்ஜிஆருடன் திருடாதை படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் சரோஜா தேவி ஆனால் எம்ஜிஆருடன் நடித்த நாளுடைய தான் முதலில் வெளியே நானுடை மன்னன் திரைப்படம் சரோஜா தேவிக்கு தமிழில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்று தந்தது அதன் பிறகு இவர் நடித்த சபாஷ் மீனா பாக பிரிவினை போன்ற படங்கள் அவரது திறமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த போதிலும் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம்தான் தமிழ் சினிமாவில் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்தது இதைத் தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம் பார்த்திபன் கனவு பாலும் பழமும் குடும்ப தலைவன் பாசம் ஆலயமணி பெரிய இடத்து பின் தர்மம் தலைக்காக்கும் நீதிக்கு பின் பாசம் படகோட்டி புதிய பறவை எங்க பிள்ளை நான் ஆணையிட்டால் நாடோடி பறக்கும் பாவை அன்பேவா குளவிளக்கு என பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக வெற்றி குடி நாட்டினார் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களில் நடித்துள்ள இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தெலுங்கு மொழியில் நாகேஸ்வர ராவ் கன்னடத்தில் ராஜ்குமார் என எல்லா முன்னணி நடிகர்களுடனும் பல வெற்றி படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக உயர்ந்தார் இந்தியிலும் சில படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றவர் இவர் ஒக்கலிக்கர் இனத்தில் பிறந்தவர் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி போன்ற தென்னிந்திய மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு என்ஜினியரான ஸ்ரீஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு புவனேஸ்வரி இந்திரா என இரு மகள்களும் ராமச்சந்திரன் கௌதம் என இரு மகன்களும் உள்ளனர் நடிகைகள் திருமணம் செய்து கொண்டால் பட வாய்ப்புகள் குறைந்துவிடும் என்கிற கருத்தை போக்கியவர் இவர் திருமணத்திற்கு பிறகு இவர் நடித்த பல படங்கள் பெரும் வெற்றி படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவரது கணவர் ஸ்ரீஹர்ஷா காலமானார் அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் நடிப்பை தவிர்த்த இவர் அதற்கு பிறகு தன் முடிவை மாற்றிக் கொண்டு பூவுக்குள் அடிமை விலங்கு பரம்பரை தாய்மேல் ஆணை பொன்மன செல்வன் ஒரே தாய் ஒரே குளம் வன்ஸ்மோர் போன்ற படங்களில் நடித்தார் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை என்ற பெயரை பெற்றவர் இவர் உடுத்திய ஆடைகள் அணிந்த அணிகலன்கள் மேற்கொண்ட சிகை அலங்காரங்கள் ஆகியவற்றை தான் அன்றைய மாணவிகள் பின்பற்றினார்கள் இந்திய அரசால் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருது கௌரவிக்கப்பட்ட இவர் தமிழக அரசின் எம் விருது ஆந்திர அரசின் என் தேசிய விருது பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் இரண்டாயிரத்தி எட்டில் வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருது பிலிம் பேர் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகள் விருது என பல விருதுகளை பெற்று சாதனை படைத்தவர் கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் ரசிகர்களால் இன்று வரை செல்லமாக அழைக்கப்படும் இவர் கடந்த அறுபது ஆண்டுகளாக திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்துடன் நிலைத்து நிற்பது சரோஜா தேவியின் தனிப்பட்ட சாதனை இனி யாரும் முறியடிக்க முடியாத சாதனையும் கூட எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்